ஏ கருவாயா, என் வாழ்க்கையில் அனாவசியமா பூந்து சதிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல. இப்ப என் செட்டப் படி இந்த ரெண்டு பாட்டில்களையும் இங்க மறைச்சு வைக்க போறேன். நொல்லக்கண்ணா உன்னை கூட்டிக்கிட்டு வருவான். நீ பாட்டிலை எடுப்ப, போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்னை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற. நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போறேன். அதாவது நீ உள்ள, நான் வெளியே. வரத்துக்குள்ள மாட்டிக்காம தப்பிச்சிடணும். மாப்பிள, பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது. அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுட்டு இருக்கான். பேசாம ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சிருங்களேன். மாமா, அது மட்டும் நடக்காது. என்னை ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணே அந்த சுத்தி வேலை. சுத்தி வேலை இல்ல மாப்பிள, சக்தி வேலு. ஏதோ ஒரு வேலு. அவன் காலமெல்லாம் கண்ணியாகி கண்ணி போயிடணும். மாப்பிள, இங்க எங்க என்ன சாராய வடை அடிக்கிறது? சாராய வடையா? எங்க இந்த பக்கம் சாராயம் காய்ச்சற இடம் தான் மாப்பிள. இந்த பக்கம் நல்லா தேடுங்க. ரெண்டு பாட்டில், ரெண்டு பாட்டில் இருக்கா? நீ சொன்னது சரியா போச்சு. குடி, எனக்கு தெரியாம இருக்குமா? அடிங்க. நான் அடிக்கிறதா? ஆமா. ஐயோ, நான் அடிக்கிறது இல்ல, நீங்களே அடிங்க. ரெண்டு பாட்டிலுமா? தேங்க்ஸ். போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். சரி மாமா. கூப்பிட்டீங்களா? எதுக்கு? வீட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க. அந்த டப்பா பையன் சிலிம்சம் பண்ணிட்டு போறான். யாரு? சாயக்காரனா? நான் விட்டுருவேனா? அதுதானே. நல்லா அடிங்க. அடிக்கிறேன். அடிங்க. டே சத்திவேலு, போட்ல சாயக்கடை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா. இத போலீஸ் பாத்துச்சு, நீ உள்ள, நான் வெளியே. நீ எப்பவுமே உள்ளதான், எப்பவுமே உள்ளதான். ஏண்டா கருவாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே சாராயம் விப்ப? சார், அனாவசியம் சந்தேகப்படாதீங்க. நான் குடிக்கிறேன், விக்கல. ஒத்துக்கிறேன். அடிக்காதீங்க. எங்க நான் சாராயம் விக்கணும்? எவன் சொன்னது? ஏண்டா நீ மாந்தோப்புல சாராயம் விக்கிறேன்னு அந்த சத்தியவேலுங்கிற ஆடு சொன்னானே? பேர் என்ன? சக்திவேல். எப்படி இருப்பான்? கண்ணாடி போட்டிருப்பான், நெத்தில டேஞ்சர் லைட் மாதிரி பொட்டு வச்சிருப்பான். எங்க முதலாளி? முதலாளியா? ஆமாங்க. அவர் முத்தையா வரி, நான் சில்லறையா வரி. ரெண்டு பாட்டில கொடுத்து வித்துட்டு வாடாம பாரு, நான் காசு கொண்டு போய் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லங்க, ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு அவர்தான் ஹோல்சேலியா வரீங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அவன் சாதாரண ஒத்துக்க மாட்டான். என்ன அடிச்ச மாதிரி நங்கு நங்குன்னு குத்துங்க, அப்பதான் ஒத்துக்குருமா. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். நீ ஒண்ணு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம், எங்களுக்கு இடம் தெரியும். முதல்ல ஒன்னு உள்ள போயிட்டு அப்புறமா அவரை கவனிக்கிறோம். வா. வரையா? வரையா? என்ன மகனே, ரொம்ப சோகமா இருக்க? படி முடிஞ்சு போச்சுங்கோ. ஓ, கண்ணாடி போட்டனா? அதான் தெரியல, இப்ப தெரியல. ஏன் கவலையா இருக்க? நமக்கு துபாயில 10 பெட்ரோல் கிணறு, 10 கிருஷ்ணாயில் கிணறு, 10 தேங்காய் எண்ணெய் கிணறு இருக்குடா. இந்தியாவில நமக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏன்பா, சொத்து இருந்தா மட்டும் சந்தோஷம் வந்துருமா? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? காலையில 100 இடியாப்பம், தொட்டுக்க ஒட்டுக்கே கறி, மத்தியானம் ஆமே கறி பிரியாணி 4 பிளேட். யோ, உனக்கு வேண்டியதே சொல்லிட்டு இருக்க, எனக்கு வேண்டியதே சொல்லியா? நல்ல கெட்டப்லே ஒரு செட்டப் வேணுங்கிறியா? அதேதான். துபாயில ஒரு சாதாரண வீட்டுல குடியிருந்தேன். என் வீட்டுக்கு பக்கத்துல ஷேக் ஒருத்தன் பெரிய பெட்ரோல் கிணறு வச்சிருந்தான். நான் என் வீட்டு போரிங் பைப்லயே அடிச்சு அந்த பெட்ரோலை பூரா என் வாட்டர் டேங்க்ல ஏத்திட்டேன். நான் என்னைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்? ஷேக்கு திண்ணைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். ஷேக்கே ஷேக் ஆயிட்டான். இந்த நாச்சியார் ஏமாத்திரம் சுண்டக்க. உங்க வீரத்தை பத்தி சொல்லிட்டீங்களே தவிர என் சோகத்தை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன செய்யணுங்கிற? நான் செம்பத்தை பார்க்கணும்.
பாக்குற பேசுற டூ இட் பாடுற. இங்கு சாராயம் காய்ச்சி விற்கப்படும். யோ, நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன். இவன் தில்லான ஆளுதாயா, ஓடு போட்ல வியாபாரம் பண்றான். இங்க பாரு, பாத்தியா என்ன சக்தி வேலு சார். அடே, நீங்களா? வாங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? பாண்டிச்சேரியில இருந்து வந்த சுத்தமான தண்ணி. அதை விடியா. ஆமா, அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா? அந்த கருவாயிருக்கான ரெண்டு பாட்டிலோட கைப்பிடியா பிடிச்சு உள்ள தள்ளிட்டோம். அவனை லேசில் விட்டுறாதீங்க. அவனை குனிய வச்சு மாங்கு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால பிடிச்சு உள்ள தள்ளிடுங்க. அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டிருக்கான். அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க. என்ன சக்தி வேலு, வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்ட காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பத்துல போர்டு எல்லாம் கிடையாதுங்க. ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு போர்டு எழுதி தொங்க விட்டுட்டேன். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அமோகமா நடக்குது. அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சரக்கு எப்படி என்ன அப்படி கட்டிட்டீங்க? ஒரு தடவை ஏத்திட்டோம்னு வச்சுங்க, இறங்கவே இறங்காது. யோ, சொல்லிக்கிட்டாங்க. அதுல பாருங்க, சில்லற வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன், மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க, இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு. இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க. என்ன சாயக்கார சக்தி வேலு? மறுபடியும் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு. சாயக்கார சக்தி வேலு. யோ, போடப்படியா? நான் போட்ட போர்டு சார், சார், எவனோ ஒருத்தன் மேல உள்ள விரோதத்தினால போர்டு எப்படி மாத்தி எழுதி இருக்கிறான் சார். மிஸ்டேக் போர்டுல தான் சார். மிஸ்டேக் போர்டுல இல்ல, உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இல்ல யோ, இல்ல சார். முட்டிக்கு முட்டி தட்டா தான் ஒத்துக்குவான். ஒத்துக்க. இல்ல சார், ஒத்துக்கறியா? இல்ல ஒத்துக்க. இல்ல சார், ஒத்துக்க. ஒத்துக்கறியா? இல்ல. யோ, அவன் சொன்ன மாதிரி இவன டபுள் அடி அடிச்சா தான் ஒத்துக்குவான். யார் அது? ஒத்துக்க. யார் அவன்? யாரா அந்த கருவாயா இருக்கானே, ஆத்தங்கரையில ரெண்டு பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்லற வியாபாரியா? நீ மொத்த வியாபாரின்னு ஆமையா சொன்னான்? கரு நாயே, எனக்கு இடைஞ்சலா இருக்கேன் சொல்லி உன்ன போலீஸ்ல மாட்ட விட பார்த்தேன். என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தில நிக்க வச்சுட்டியாடா? ஐயா, அவன் கருவாய இல்லீங்க, புழுது வாயங்க. என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க. கோர்க்கல, அவன் நல்லவன். யோ, போடியா? இந்த பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா? அண்ணா, இத தலையில வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துட்டியடா. நான் பால் புட்டிய பார்த்ததில்ல, என்ன சாரைய புட்டிய தூக்கி வச்சுட்டேனே. மாப்ள, மாப்ள, என்ன சார் அந்த தப்பாக எப்படி பண்ண? எல்லாரையும் வச்சு மங்காத்தா விளையாடிக்கிட்டாரு. உள்ளே வெளியேனாரு, இனிமே உள்ளதானு தள்ளிட்டு வந்த. அப்ப குடும்பமே கூண்டுக்குள்ளையா? பாண்டி, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் ஆள் இவரால் ஆனதுதான். இவர் காய்ச்சலவரும் இல்ல, இவன் விக்கிறவனும் இல்ல. இவங்கெல்லாம் நான் ஜாமீன் தரேன். நீங்க சார், நீங்க சொல்றதுக்காக போறோம். சேஷன் வந்து கையெழுத்து போட்டுருங்க. வாங்கயா. ஏய், ஆள் மாறி தின்னு அசிங்கப்படுத்துருதா? முதல்ல ரெண்டு பேரும் சேர்த்து வை. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன். உன் பேச்ச எப்ப மீறி இருக்கேன்? வாங்க, ரெண்டு கை கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க. நான் போறேன். நல்லா இருங்கன்னு போனா எப்படி? அப்புறம் வா பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும். அப்படியா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அத சொல்லுங்க. நீங்க சொல்றபடி எல்லாம் செய்வா. சீக்கிரம். அப்படியா? ஐயோ மச்சா, காண்ட மச்சா, ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாது. என்ன அது மந்திரம்? நான் சொல்றேன் மாப்ள, எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா? சொல்றேன். உனக்கு ரெண்டாவது அத்தைய நான் எப்படியோ நல்ல முறையில அம்மன் அருளால கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த வரமா, ஒரு குழந்தைக்கு மேல பத்துக்காதீங்க. அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா வீக்கி ஆயிடுவீங்க மகனே. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் நான் தப்பா போடுறீங்க. நான் மனக்கட்டுப்பாடா இருக்கும் போது குடும்ப கட்டுப்பாடு இருக்கு. அது சரி. மருமகளே, எனக்கு இருக்க எல்லா சொத்துக்கும் இவர் ஒருத்தர் தாமா வாரிசு. இன்னொரு வாரிசு நீங்க பெத்து கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாதா? சும்மா இருப்பாங்க. இப்பதான் சொல்லிருக்கீங்க, கூடிய சீக்கிரத்துல எங்க வேகத்தை பாருங்க. ஏய், அவசரப்பட்டு ஆறு மாசத்துல குழந்தைய பத்துக்காதீங்க, அப்புறம் மூக்கு முடியல எல்லாம் போயிட போகுது.
இங்கேயும் கட்டுப்பாடு தானா? இதுக்கு எங்க முதலாளி எவ்வளவு தேவை? ஃப்ரீயா விட்டுருவாங்களா? இதை விட ரொம்ப மோசம். இதுக்கு காரணம் இருக்கு. என்ன பொருளாத காரணம்? ஆமா மாப்பிள, சம்மந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு ஊருக்குள்ள காப்பு கட்டி கொடியேத்துறாங்க. கோயிலையும் கொடியேத்துறாங்களா? ஒரு இடம் விட மாட்டாங்களே. மூணாம் தெரு விட முடியட்டும். எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுன்னா கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? எல்லாரும் சேர்ந்து முதலரும் உங்களுக்கு தான், அதுக்கப்புறமா எங்களுக்கு தான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.